சங்கீதத்தின் புத்தகம் 35 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று. தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரரின் சுகத்தை விரும்ப, அவர் யாரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரரின் சுகத்தை. நான் சொல்ல சொல்ல வசனத்தை உள்ள விதைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க நோட்ல எழுதுறது எவ்வளவு முக்கியமோ உங்களுக்குள்ளும் எழுத வேண்டியது மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் உங்க இருதயத்துல எழுத போறீங்க? ஆமென். எத்தனை பேர் உங்க இருதயத்துல எழுத போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீதி விளங்க விரும்புகிறவர்கள், இங்க தாவீது சொல்றாரு, நீதி விளங்க விரும்புகிறவர்கள். எத்தனை பேர் தேவனாய் கர்த்தர் என்னென்ன நீதி எல்லாம் சிலுவையில செஞ்சு முடிச்சாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில விளங்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 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 சிலுவையில இயேசு எனக்காக சகல நீதியை அவர் செலுத்தி விட்டார். ஆமென். வசனம் சொல்லுது, அவரே தேவனால் எனக்கு எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். அப்ப இயேசுவே எனக்கு என்னவாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்? என்னவா மாற்றப்பட்டு இருக்கிறாரு? நீதியாய் மாற்றப்பட்டு இருக்கிறார். எனக்கு வேண்டிய எல்லா நீதியையும் யார் செலுத்திட்டா? அவர் செலுத்திட்டார். சத்தமா சொல்லுங்க, அவர் செலுத்திட்டார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இவன் வாழ்க்கையில ஒரு நீதி நடக்கணும்னா இவன் நாலு காரியத்தை என்ன பண்ணணும்? பலி செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேவனே எனக்காய் ஒரே பலியாய் மாறி என் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல நீதியையும் அவர் சிலுவையில கொடுத்து விட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த காலையில விரும்புறீங்க, அந்த நீதி என் வாழ்க்கையில விளங்கணும். ஆமென். 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 தேவனுடைய நீதி, எது தேவனுடைய நீதி? கடந்த நாட்கள ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே மூன்று காரியங்கள் நான் சொன்னேன். ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது கர்த்தர் மூன்று நன்மைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து தருகிறார். அல்லது அது மூன்று ஆசீர்வாதங்கள் உங்க மேல வருது. என்னென்ன ஆசீர்வாதம் வருது? ஜீவன், செழிப்பு, சுகம். சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம். இது மூணுட்டையும் தான் கர்த்தராகிய தேவன் சிலுவையில நீதியாய் கர்த்தர் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரே தேவனால் நமக்கு நீதியாய் மாறி இருக்கிறார். என்னவா? யாரே தேவனால்? அவரே தேவனால். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். சத்தமா சொல்லுங்க, நீதியை பெறுகிறவர்கள், நீதியை பெறுகிறவர்கள், நீதியை பெறுகிறவர்கள், நீதியை பெறுகிறவர்கள். அப்ப இனி என் வாழ்க்கையில ஒரு நீதி உண்டாகுவதற்கு நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, பெற்றுக்கொண்டா போதும். ஆமென். சிலுவையில் அப்பா என்னென்ன நீதியை செஞ்சு வச்சிருக்கிறாரோ என் வாழ்க்கையில அது விளங்க வேண்டும் என்றால் அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீதி வரும் பொழுது என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்தவங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களில் கத்திரக்காக எந்திரிச்சு நின்றவங்க, அவங்க எல்லாம் தேவனுக்கு ஊழியர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஊழியர்களுக்கு வேலையே கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அனைவரும் அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட முதலாளின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கம்பெனியோட என்னது? உங்க கீழே ஒருத்தர் ஊழியன் செய்கிறார், வேலை செய்கிறார், அவருக்கு பேர் தான் என்னது? ஊழியக்கார். இப்போ நீங்கள் ஒரு நல்ல எஜமானாக இருந்து என் ஊழியக்காரனே என்னன்னு நினைக்கிறீங்க? என் ஊழியக்காரனே நல்லா வைக்கணும், அவனுக்கு நல்ல சம்பளம் போடணும், அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் கொடுக்கணும், ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும், அப்படிப்பட்ட நல்ல இருதயமுடைய எஜமானலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்ககிட்ட கீழே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கே நீங்கள் அவ்வளோ நல்லதாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளையை இன்னும் நல்ல காரியமாக தான் வச்சுருப்பீங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகளை இன்னும் சூப்பரா தான் வைப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, அவர் கீழே வேலை பார்க்குற ஊழியருக்கே அவர் அவ்வளவு தூரம் செய்யறாருன்னா அவங்க பிள்ளைக்கு நிச்சயமா அவர் எப்படி செய்வாரு? இந்த புது நம்பிக்கையின் கீழே சொல்றேன், நாம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரன் சுகத்தையே தேவன் பழைய ஏற்பாடு காலத்துல விரும்பி இருக்கிறார்னா இந்த புது நம்பிக்கையின் காலத்துல வாழ்ற அவருடைய பிள்ளையாக என் சுகத்தை தேவன் விரும்புவது அதிக நிச்சயம். ஆமென். விரும்புகிற தேவன் அல்ல, கஷ்ட நஷ்டங்களை விரும்புகிற தேவன் அல்ல, உங்கள் கண்ணீரை விரும்புகிற தேவன் அல்ல, உங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமென். தேவனை பற்றிதான நல்ல பார்வை உங்கள் வாழ்க்கையில விதைக்கப்பட கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஆமென் ஹalleluya ஹalleluya இந்த காலையில நம்ம சொல்றேன் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்க கண்களை கிறிஸ்துவின் மேல பதிய வைங்க ஆரம்பிங்க ஆமென் பக்கல வா சொல்லுங்க ஆண்டவர் மேல உங்க கண்களை பதிங்க ஆண்டவர் மேல உங்க கண்களை சொல்லுங்க fix your eyes on Jesus hallelujah hallelujah நான் அப்படி சொல்றத காட்டிலும் தேவனுடைய நன்மையின் மீது உங்கள் கண்களை பதியுங்க ஆமென் ஆமென் எதின் மேல தேவனுடைய நன்மையின் மீது என்ன தேவனுடைய நன்மை அதெல்லாம் தான் வசனங்கள் விளக்கிட்டே வருது சுகத்தை விரும்புகிற கர்த்தர் இப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணிரணும் இந்த இடத்தை விட்டு கடந்து போறப்ப இந்த வாரத்துல இங்க இருந்து கிளம்பி போறப்ப உங்க கண்ணை நல்லா அந்த சுகத்தை விரும்புகிற கர்த்தர்ல வெச்சிட்டு போயிரணும் இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு எதிரமறையா எத்தனை வந்தாலும் நீங்க ஒன்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் என் தேவன் என் சுகத்தை விரும்புகிறார் ஆமென் என் தேவன் என் சுகத்தை விரும்புகிறார் மருத்துவர் ஒரு அறிக்கை எழுதி கொடுத்தா அது மேல கைய வச்சு சொல்லணும் என் தேவன் சுகத்தை விரும்புகிறார் வசன சொல்ல அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசன் வகையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறது தாங்க அவர் வேலையே உங்க வாழ்க்கையில நன்மை செய்யறத கடையில் வேற வேலையே எங்க அப்பாவுக்கு கிடையாது பக்கலப்பா சொல்லுங்க நம்ம அப்பாக்கு நம்ம வாழ்க்கையில நன்மை செய்யறத தவுத்து வேற வேலையே அவருக்கு கிடையாது உங்க சுகத்தை அவர் விரும்புகிறார் நீங்க சுகமா இருப்பதை அவர் விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஹalleluya வசனத்தை வாசிங்க ஆகாயின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் 8:9 வாசிங்க ஆகாய் 2:8-9 வெள்ளியும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஹalleluya ஹalleluya கடந்த நாட்கள் வாசோம் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னு நான் உன்னை ஆசீர்வதித்து என்னது நான் உன்னை ஆசீர்வதித்து 12 அதிகாரத்துல சொல்றாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன் வல்லமை அவனுக்கு ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் வெள்ளியையும் பொன்னையும் உடைய சீமானாய் அவன் காணப்பட்டான் இந்த வெள்ளியும் பொன்னு எங்க இருந்து வந்துச்சு வசனம் சொல்லுது வெள்ளி என்னோடது பொன்னு என்னோடது அப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாத கர்த்தரே தந்திருக்கிறார் ஆமென் எங்க இருந்தே எப்படி வரும் நான் வேலை பார்க்கறதே 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க உங்க 12,000 ரூபாய் சம்பளம் தராத கர்த்தர் வானத்தை திறந்து தருவார் ஆமென் வெள்ளியும் பொன்னியும் உங்க சம்பளத்துல வாங்கணும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டே உங்களை விட்டு எடுத்துட்டு சொல்லுங்க எங்க அப்பா எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு ஆமென் 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 திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நமக்குன்னு ஒரு திசை மேல திறந்திருக்கு ஹல்லேலூயா தாவீது சொல்றாரு நான் இங்க இங்க இங்கெல்லாம் பாக்குறதெல்லாம் கிடையாது 121 சங்கீதத்துல சொல்றாரு எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆமென் வானத்தையும் பூமியையும் ஏறெடுக்கிறேன் ஆமென் 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 சத்தத்துவத்தை சொல்லுங்க திசை 4 சொல்லுங்க திசை 4 பக்தர் அருமையாய் பாடி இருக்கிறார் பாருங்க திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் ஹalleluya ஹalleluya நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா ஹalleluya ஹalleluya இந்த உலகத்துல வெறும் 4 திசை தான் இருக்கலாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆமென் ஆமென் தமிழ்ல சொல்லுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடைச்சாலும் தேவன்ங்கிற ஒரு திசை எனக்கு திறந்திருக்கிறது என் தகப்பன் ஒரு திசை எனக்கு திறந்து வைத்திருக்கிறார் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் நார்த்த பாக்குறதுல நான் சவுத்த பாக்குறதுல நான் ஈஸ்ட பாக்குறதுல வெஸ்ட பாக்குறதுல நான் பாக்குறதெல்லாம் உங்களை மட்டும்தான் அந்த வசனத்தை 121 வாசிங்க எனக்கு அவர் ஆத்மாவை காப்பார்
சத்தமா சொல்லுங்க எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்கிருக்கும் எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்கிருக்கும் எல்லா தீங்குக்கும் எல்லா தீங்கிருக்கும் உன்னே உனு அவர் மேல என் கண்ணை வச்சனா அவர் மேல என் கண் வைத்ததனால ஹalleluya ஹalleluya பக்கல போ சொல்லுங்க நார்த்ல கண்ணை வச்சா நார்த்ல கண்ணை வச்சா தீங்கு வரும் தீங்கு வரும் சவுத்ல கண்ணை வச்சா சவுத்ல கண்ணை வச்சா தீங்கு வரும் தீங்கு வரும் ஈஸ்ட்ல கண்ணை வச்சா ஈஸ்ட்ல கண்ணை வச்சா தீங்கு வரும் வெஸ்ட்ல கண்ணை வச்சா வெஸ்ட்ல கண்ணை வச்சா தீங்கு வரும் தீங்கு வரும் கர்த்தர் மேல கண்ணை வச்சா கர்த்தர் மேல கண்ணை வச்சா ஒட்டாசை வரும் ஒட்டாசை வரும் வெள்ளி வரும் வெள்ளி வரும் பொன்னு வரும் ஆகாய ரெண்டுக்கு போயிருங்களேன் ஆகாய ரெண்டுக்கு போயிருங்களேன் வசனத்துல பார்க்கலாம் ஆகாய ரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் சொல்றாரு வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று யாரே சொல்லுகிறா எபியே சொல்லல யார் சொல்றா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறா யார் சொல்றா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறா ஆண்டவர் நம்புறீங்களா இல்லையா ஆமென் நம்புறீங்களா இல்லையா அவர் சொல்லுகிறார் அவர் சொல்றார் சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார் என்னுடையது எல்லாம் என்னுடையது சொல்லிட்டு அவர் சொல்றாரு வாசிங்க தொடர்ந்து முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் ஆமென் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பழைய ஏற்பாட்டு நாட்கள் தான் முந்தின ஆலயம் இந்த முந்தின ஆலயம் இது போன்ற கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் என்னத்தனால கட்டப்பட்ட ஆலயம் கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள தான் யார் இருந்தா அந்த ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யார் இருந்தா தேவன் இருந்தார் இப்ப கைகளால் கட்டப்பட்ட வெளி தோற்றத்துல உள்ள அதுதான் முந்தின ஆலயம் அந்த முந்தின ஆலயத்துக்குள்ள தான் யார் இருந்தா கர்த்தர் இருந்தார் இப்ப கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் அவர் இருக்கும் பொழுதே வசனம் சொல்லுது தாவீதின் நாட்கள்ல சாலமோனின் நாட்கள்ல வெள்ளியும் பொன்னும் ரோட்ல கொட்ட போட்டு வச்சிருந்தாங்களாம் ஆமென் ஆமென் ரோட்ல குட்டி கிடந்துச்சான் எங்க கர்த்தர் வெளியே வச்சு பாக்குறப்பே முந்தின ஆலயத்துல அவரை வெளியே வச்சு பாக்குற இவங்க யாருக்குள்ளாம் யாரும் இல்ல கர்த்தர் கிடையாது கர்த்தர் எங்க தான் இருக்கிறாரு சபையில இருக்கிறார் முந்தின ஆலயத்துல வெளியே வைத்து கர்த்தரை பார்க்கும் பொழுதே பொன்னும் வெள்ளியும் கொட்டப்பட்டு காணப்படுமே ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னையவே ஆலயமாய் மாத்தி எனக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறாரு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டு நாட்கள்லயே அவ்வளோ மகிமனா பிந்தின் ஆலயத்தின் மகிமை இன்னும் பெருசா இருக்கணும்ன்ற இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன் முந்தின ஆலயத்துக்கே அவ்வளோ மகிமனா இந்த பிந்தின ஆலயமாக என் வாழ்க்கை இன்னும் மகிமையான வாழ்க்கையா இருக்கணும் இன்னும் மகிமையான வாழ்க்கையா இருக்கணும் ஆமென் கொரிந்தியர்ல நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது பவுல் அதை தான் ரொம்ப அழகா அழகா சொல்றாரு எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் ஆமென் எழுத்தை பெற்றுக்கொண்டு எழுத்தை பிடிச்சி சபையை நடத்தினவங்களே பெரிய பெரிய மகிமையை பார்த்துருக்கிறாங்க ஆமென் நானே அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறேன் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பெரிய மகிமையை காண்பேன் எல்லாம் இந்த காலையில ஒரு விசுவாச பிரகடனத்தை செய்யலாமா எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க இந்த 2021 ஆண்டுல ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்க போறோம் எங்களை சம்பூர்ணமாக்குகிற மகிமையை பார்க்க போறோம் எங்களை நிறைவாக்குகிற மகிமையை பார்க்க போறோம் எங்களை விருத்தியடை செய்கிற மகிமையை பார்க்க போறோம் விருத்தியடை செய்கிற மகிமையை பார்க்க போகிறோம் அல்லேலூயா வெளியே நான் கடந்த வாரத்துல சொன்ன போல வெளியே வச்சு பார்த்த தாவீதே நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சானா இன்னைக்கு உள்ள வச்சு பாக்குற நாம நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும் சொல்லுங்க ஆண்டவர் பார்த்த ஆண்டவரே நான் விருத்தி அடைவேன் நான் பெருகுவேன் நான் உயருவேன் நான் வளருவேன் நீங்க என்ன ஆசீர்வாதமா வைப்பீங்க ஆசீர்வாதமா வைப்பீங்க ஆமென் 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 கண்டிக்கணும் பிரதர் என்ன பண்ணணும் பிரதர் கண்டிக்கணும் கண்டிக்கணும் பிரதர் செய்தி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுங்க நாலு பேரை கண்டிங்க நீங்க பாட்டுக்கு ஆசீர்வாதம் 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 பேசினா அவங்க வாழ்க்கை மாறிடுமா நீங்க நிறைய பேருக்கு கேள்வி என்கிட்ட அந்த கேள்வி வேற வருது அல்லேலூயா அல்லேலூயா பேதுரு ஒரு மிகப்பெரிய பாவி யாரு பேதுரு இந்த பேதுருவை பாத்தீங்கன்னா இந்த பேதுருவை தேவன் முதல் முதல் சந்திக்கிறார் நைட்டு முழுக்க போட்டு வலைய போட்டாலும் என்ன வரல மீன் வரல ஒன்றும் வரல அடுத்த நாள் பேதுருவோட வாழ்க்கையில் கர்த்தர் ஏறுறார் படகுல ஏறி கர்த்தர் சொல்கிறாரு
படகு ஓடு நடு கடல்ல கூடு தூக்கி வலைய போடு இவர் சொல்றாரு ஆண்டவரே நைட் முழுக்க ட்ரை பண்ண என்ன ஆகல ஒண்ணு வரல ஆண்டவரேன்றார் ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு இப்ப போடுப்பா அப்படின்றார் இப்ப பேதுரு வலைய போட்டான் வலகில எல்லாம் கிழிஞ்சு போற அளவுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்தாரு மீனை கொடுத்துட்டாருன்னு வசனம் சொல்லுது கொடுத்து முடிச்சு வந்து கரைக்கு சேர்ந்த உடனே படகு விட்டு கீழே இறங்கினவர் அந்த மீனெல்லாம் பொறுக்கி போறதை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்து ஆண்டரை பிடிச்சி நிப்பாட்டி முட்டிக்கால் போட்டு நான் ஒரு பெரிய பாவி ஆண்டவரே நான் மனம் திரும்பும்படிக்கு எனக்கு என்னத்தை செய்யுங்கன்றான் ஆசீர்வாதம் மாத்துச்சா இல்லை ஏசுங்க உட்கார வச்சு உன் வாழ்க்கையில் மீன் வரலன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ இதிலலாம் விழுந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில் இதிலலாம் சரி கிடையாது அதெல்லாம் சரி கிடையாது நான் சொல்கிறேன் கேளுங்க நியாயப்பிரமாணத்திற்கு உங்களை மாற்றுகிற வல்லமையை காட்டிலும் ஆசீர்வாதத்துக்கு உங்களை மாற்றுகிற வல்லமை இன்னும் மேலாவே இருக்குது ஆமென் ஆசீர்வாதம் மனுஷனை மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் வேதனையை கூட்டார் ஆமென் பிலயாம் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு பிலயாமை ரெடி பண்ணிட்டு ஏய் நான் தயிர் சோறு வாங்கி தரேன் ஒழுங்காக சபின்றார் ஹல்லேலூயா தயிர் சோறை சாப்பிட்டுட்டு நம்ம ஆள் வந்து பேனாலும் என்ன வரமாட்டேது சாபம் வரமாட்டேங்குது அத்தை சொல்கிறான் சரி விடு பிரியாணி வாங்கித்தரேன் ஒழுங்காக என்ன பண்ணிரு சபிச்சிரு இப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தோம் பேனாலும் என்ன வரமாட்டேது சாபம் வரமாட்டேங்குது முடிய மாட்டேது அவன் சொல்கிறான் இங்கே பாரு இன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உன்னை ஹக்கீம் கேஎம்எஸ் கூப்பிட்டு போய் உனக்கு என்ன வாங்கி தந்துடுறேன் நல்ல சோறு உனக்கு வாங்கித்தரேன் தயவுசெய்து என்ன பண்ணு சபின்னாலும் நம்ம ஆளுக்கு என்ன வரமாட்டேது இவன் மூணு முறை என்னதான் டிமாண்ட் வச்சானு இவன் சொல்றான் டே அப்பா சாமி என்னால முடியல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்குது அவர் வச்ச பிரியத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது மாத்தி அமைக்க முடியவே இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பதே அவர் பிரியமா இருக்கிறார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கறதே ஆண்டவருக்கு பிரியம் உங்களை பெருக செய்யறதே ஆண்டவருக்கு பிரியம் உங்களை பெருக செய்வதே ஆண்டவருக்கு பிரியம் உங்க வாழ்க்கையில வெள்ளியும் பொன்னியும் கொண்டு வந்து கொடுக்கறதே ஆண்டவர் பிரியமா மாற்ற வேண்டுமானால் எனக்குள்ள தேவனை கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்றார் பவுலிங் எழுதும்பொழுது எழுதுகிறார் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுதுன்னா உலகத்திலே ஐஸ்வர்யவான்களா ஆக விரும்புகிறவர்கள் என்னது ஐஸ்வர்யவான்களா எத்தனை பேர் ஐஸ்வர்யமா மாறணும்னு விரும்புறீங்க ஆமென் ஆமென் கம்மியா வருது ஆமென் தரித்திரராகவே இருக்க ஆசைப்படுறீங்களா எத்தனை பேர் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு விரும்புறீங்க நான் நினைக்கிறதுக்கு மேல கத்திர கொடுக்கிற கரங்களா கத்திரங்களை மாத்தணும் ஆமென் அம்மைக்கு குளிக்கி சரிந்து விழுகிற வாழ்க்கைகளுக்கு உண்டாகணும் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் 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 பவுல் எழுதும்போது எழுதுகிறார் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் சொல்றாரு இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவோ ஆமென் நீங்க அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய சகல சம்பூர்ணத்தையும் உங்களுக்கு தருகிறவர் யார் தருகிறவர் யார் கர்த்தர் உங்க வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது ஐஸ்வர்யத்து மேல இன்னைக்கு நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க அது இன்னைக்கு வரும் நாளைக்கு என்ன பண்ணிடும் போயிடும் அது உங்க வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிரந்தரம் உங்க வாழ்க்கையை விட்டு எது இருந்தாலும் சரி எது போனாலும் சரி அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவரா உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருப்பார் ஹல்லேலூயா மாறாதது மேலதான் உங்க நம்பிக்கை இருக்கணும் மாறுவது மேல உங்க நம்பிக்கை என்ன பண்ண கூடாது இருக்க கூடாது இங்க வசனத்துல அவர் சொல்றாரு ஐஸ்வர்யவானா நீ இருக்க விரும்புறியா பைபிள்ல கூட நம்ம பார்க்கலாம் நான் கடந்த நாட்டுல இந்த ஊமையை கூட நான் டீச் பண்ணேன் ஒருத்தன் சொன்னான் பரவாயில்ல ஆத்மாவே நீ நல்லா சம்பாரிச்சிட்ட இனி நீ என்ன பண்ணு உட்காந்து நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து இளைப்பாரு ஏன் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல காரியத்தை நீ என்ன பண்ணி முடிச்சுட்டான் சேர்த்து வச்சிட்ட இவன் நம்பிக்கை எது மேல வச்சிட்டான் தான் சம்பாதிச்ச ஐஸ்வர்யத்து மேல வச்சிட்டான்
இப்போ இவனோட இதயம் எப்படி ஆயிருச்சு? ஃபர்ஸ்ட் வசனம் சொல்றது போல இருமாப்பான சிந்தை வந்துருச்சு. என்ன சிந்தை வந்துருச்சு? இருமாப்பான சிந்தை. அது வரைக்கும் அவனை ஆசீர்வதிச்சது யாரு? கர்த்தர். அவனை பெருக செஞ்சது யாரு? கர்த்தர். அந்த இருக்கிற இடம் பத்தாம பெரிய இடத்துக்கு நேரா அவனை மாற வச்சது யாரு? கர்த்தர். ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் கர்த்தர், வெள்ளியை கொடுத்தவர் கர்த்தர், பொன்னை கொடுத்தவர் கர்த்தர், எல்லா விதமான நன்மைகளை கொடுத்தவர் யார்? கர்த்தர். ஆனா இந்த பயணத்தின் மத்தியில இவனுக்கு ஒரு இருமாப்பான சிந்தனை வந்து சொல்லுது, ஆத்துமாவே எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்ட, இனி நல்லா இளைப்பாரு. என்ன பண்ணு? திருப்தியாரு, நல்லா சாப்பிட்டு கீப்பிட்டு இளைப்பாரு. இருமாப்பான சிந்தை உள்ள வந்துச்சு பாருங்க, அங்கே கர்த்தர் சொல்றாரு, டேய் உன் நம்பிக்கையை போய் இதுல வைக்கிறியே, இன்னைக்கு மறுச்சுன்னா நீ எங்க போவ? அப்ப நீங்க பெருக விரும்புகிறீர்களா? ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா? ஐஸ்வரியங்களாய் மாற்றப்பட விரும்புகிறீர்களா? ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் பேரில். அவர் பாருங்க, அங்க வசனத்துல பவுல் எழுதுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு. என்ன பண்ணுவதற்கு? நாம் அனுபவிப்பதற்கு. நாம் அனுபவிப்பதற்கு. என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு விரும்புறீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கணும்னு விரும்புறீங்களோ, கடந்த நாட்கள் நான் கேட்டப்ப சொன்னேன், எப்படி ஒரு நல்ல வீடு வேணும், எப்படி ஒரு நல்ல கார் வேணும், எப்படி என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கணும், எப்படி இத்தனை சவரன் வேணும், எப்படி இது வேணும், எப்படி அது வேணும், எப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகள்லாம் உண்டோ, எனக்கு சரீரத்தில் நல்ல சுகம் வரணும், எனக்கு எது இல்லைனாலும் கூட பரவாயில்ல, எனக்கு இந்த சுகத்தை தேவன் கொடுத்தா போதும், நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும். கிள்ளி கிள்ளி தருகிறவர் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். இந்த மாண்டில் கூட கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? சம்பூர்ண. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புதே. சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர் யார்? சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். என்னை சம்பூர்ணம் அடைய செய்ய அவர் வல்லவர். என் பங்கு அவர் மீது நம்பிக்கையா இருப்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வசனத்துல கூட உபாகமம் 8:18 வாசிங்களேன். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சத்தமா சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் ஒரே ஒரு கமாண்ட் வைக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணிக்கோ? நினைப்பாயாக, நினைச்சுக்கோ. அங்கேயும் நம்ம வசனத்தில் வாசம், உங்க நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல. சகல நன்மைகளை, எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சகல நன்மைகளையும். சகல நன்மைகள் சொல்லுங்க. சகல நன்மைகளையும், சகல நன்மைகள் சம்பூர்ணமா எனக்கு கொடுக்கிற தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை விரும்புகிற தேவன் சொல்லுங்க. சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை விரும்புகிற தேவன். என் வாழ்க்கையில மகிமையை அனுப்புகிற தேவன், என் வாழ்க்கையில் மகிமையை அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவித நன்மைகளை என்னிடத்தில் சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிற தேவன், சகலவித நன்மையையும் சம்பூர்ணமாய் பெருக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகல நன்மைகளை சொல்லுங்க. சகல நன்மைகளை, சகல நன்மைகளை எனக்குள்ளே, எனக்குள்ளே சம்பூர்ணமாக, சம்பூர்ணமாக சொல்லுங்க. சம்பூர்ணமாக, சம்பூர்ணமாக பெருக செய்கிற தேவனை, பெருக செய்கிற தேவனை அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் மேல நம்பிக்கை சொல்றாரு. வசனம் ஆரம்பிக்கிறப்பே ஆரம்பிக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிக்கோ? ஹல்லேலூயா. தாவீதுவர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். ஆமென். உன் வழிகள் எல்லாம் யாரை நினைச்சுக்கோ? அவரை நினைச்சுக்கோ. உன் வழிகள் எல்லாம் அவரை நினை. இங்க வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையெடுத்து கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. ஆமென். ஆபிரகாம பெருக பண்ணுவேன்னு சொல்லி நம்ம பிதாக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? ஆபிரகாம விருத்தி அடைய செய்வேன்னு சொல்லி அவனுக்கு கர்த்தர் உறுதியா சொல்லியிருக்கிறாரா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் புறஜாதியாக என் மீது வரும்படிக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இப்படியாய் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என் பிதாவுக்கு தேவன் இட்ட ஆன உண்மனா அவரை நான் நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆணைக்கு ஏற்றாரு போல என் வாழ்க்கையை மாற்ற என் தேவனால முடியும். ஆமென். நினைச்சுக்கோ, என்னிட்டு போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு அவரே கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பலனை யார் தரா? கர்த்தரே. பலனை யார் தரா? கர்த்தரே. பலனை யார் தரா? கர்த்தரே. பல வருஷமா ஒரே சம்பளத்துல இருக்கிறீங்களா? ஒரே காரியத்துல இருந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நினைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல விதமா நினைக்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். இது போதும்,
கர்த்தர் போதுமானதை கர்த்தர் தராருன்றதை மனநிலையிலிருந்து மாறி வேண்டியதெல்லாம் தருகிற கர்த்தர். ஆமென். 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 ஏசாவின் மனநிலையிலிருந்து மாறி யாக்கோபின் மனநிலைக்கு மாற்றப்படுங்க. ஆமென். ஏசாவின் ஆசீர்வாதம் போதும். என்னது? ஏசாவின் ஆசீர்வாதம் வாங்குற சம்பளம் என் குடும்பத்துக்கு போதும். எம்பி என் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸை கட்டிக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கி போட்டு போதும். போதுமானபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது யார் ஆசீர்வாதம்? ஏசாவின் ஆசீர்வாதம். நீங்க யாக்கோபா ஏசாவா? யாக்கோபெல்லாம் சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? லாபான் வந்து கெஞ்சிரான், எப்பா உன் கண்களை தயவு கிடைச்சிச்சுன்னா நீ இங்கே இரு, கத்துற ஓ மூலியமா என்ன ஆசீர்வதிக்கிறா. ஆமென். லாபானுடைய ஆடுகள் எல்லாம் நொந்து போனதும் நழுவி போனதுமா இருந்துச்சான், ஆனா யாக்கோபின் ஆடுகள் எல்லாம் பலனுடையதாய் காணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பலனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். கர்த்தர் பலனுடைய நன்மைகளை தேவன் தருவார். பலனுடைய ஜீவனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தருவார். பலனுடையவர்களை தேவன் உங்களை என்னை மாற்றுவார். காரணம் கைகளை வைத்து சொல்லுங்க, சகலவித நன்மைகளை, சகலவித நன்மைகளை சொல்லுங்க, சகலவித நன்மைகளை, சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் பெருக செய்கிற தேவன், சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிற தேவன், சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிற தேவன், சம்பூர்ணமாய் பெருக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க, சகலவித நன்மைகளை, சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய், சம்பூர்ணமாய் என் வாழ்க்கையில பெருக செய்ய, வாழ்க்கையில் பெருக செய்ய என் தேவன், என் தேவன் எனக்கு, எனக்கு அவர் பலனை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர் சொல்லுங்க, அவர் பலனை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர். அதனால நான் எப்படி இதை செய்வேன், நான் எப்படி அதை பண்ணுவேன், நான் எப்படி இதை தாண்டுவேன், இந்த எண்ணத்துல இருந்தெல்லாம் மாறி எனக்கு பலன் கொடுக்கிறவர் அவர், அவரை மட்டும் தான் நான் நினைக்க போறேன். ஹல்லேலூயா. அவர் மேல என் கண்ணு பதிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், சகலவித நன்மை, வெள்ளி பொண்ணு சுகம் எல்லாத்தையும் அவர் தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:25-26 பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். பெருநெஞ்சன் என்னத்த பண்றானா? வழக்கை கொழுவுகிறான். பெருநெஞ்சன்னா யார் தெரியுமா? எல்லாத்தையும் நான் தான்ப்பா சுமக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னது? எல்லாத்தையும் நான் தான் சுமக்கிறேன். குடும்பத்தில் இந்த மைண்ட் செட் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், என்னதான் பண்ணுவீங்க? உனக்கு என்ன அருமை தெரியும்? சம்பாதிக்கிறது நான் தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் நம்ம புது புது டைலாக்லாம் சொல்லுவோம், நோட்டை அவுக்குறது, என்னது என்ன தவுக்குறது, நோட்டை அவுக்குறது. ஆமென். இவங்கெல்லாம் யாரு? என்ன நெஞ்சன்? இந்த பெரு நெஞ்சனோட பிரச்சனை என்னன்னா, நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். நீங்கள் தான் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு செய்கிறதுக்கு பலனை கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலனை கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த வசனத்துக்கு மேல் வசனத்தை படித்து எடுக்க வேணாம், படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உபாகமம் 8:17-18 தெரியும். என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இவைகளை எனக்கு தந்தது என்று நீ உன் வாயில் என்ன பண்ணாமல் சொல்லாமல் என்னவா இரு, கவனமாக இரு. வசனம் சொல்லுது, பெருநெஞ்சன் என்ன பண்ணுறானா? பெருநெஞ்சன் என்ன பண்ணுறானா? வழக்கை கொழுவுகிறான். குடும்பத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் இந்த பெருநெஞ்சனாக இருக்கிறீங்களோ குடும்பத்தில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமே. என்ன இருந்துக்கிட்டே இருக்கும்? எதா கேட்டாலும் அதெல்லாம் முடியாது, எதா சொன்னாலும் இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், இது வேணாம், அது வேணாம், இந்த வேணா 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 வேணும். இந்த தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுறதே யார் தான்? நான் செய்கிறேன். நேபுகாத்து நினச்சார், நினச்சான் என்ன தெரியுமா? நினச்சான் இது என்னால் உண்டானே, நான் கட்டிய மகாபாபிலோன். யார் கட்டிய மகாபாபிலோன்? நாள் இடிஞ்சு உந்துச்சு எல்லாம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் அவர் கொடுத்தது. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இன்னைக்கு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற ஜீவன் அவர் கொடுத்தது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இது வரைக்கும் தேவன் கொடுத்துருக்கிற நன்மைகள் அவர் கொடுத்தது. அவர் என் மேலே பாராட்டிய கிருபை இன்றைக்கு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் தேவனின் சுத்த கிருபை. இது உங்களால் உண்டானதல்ல, இது அவரால் உண்டான ஈவு. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். காலையில சொல்லுங்க, உமா நம்பி வந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவங்க ஏதோ சதா வாழ்க்கை வாழ மாட்டாங்க, செழிப்பான். ஆமென். செழிப்பான். ஆமென். பக்கலப்பா சொல்லுங்க, செழிப்பீங்க. செழிப்பீங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. எல்லா பக்கல தட்டி சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. உங்க சம்பளத்தை நம்பாதீங்க, உங்க சாமர்த்தியத்தை நம்பாதீங்க, உங்க பலனை நம்பாதீங்க, உங்களுடைய சத்துவத்தை நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்களை சம்பூர்ணமாக்குறவரை நம்புங்க, சகலவித நன்மைகளை தருகிறவரை நம்புங்க,
உங்கள சுகமா நடத்துறவரை நம்புங்க உங்கள பெருக செய்கிறவரை நம்புங்க இதுவரை ஜீவனை கொடுத்தவரை நம்புங்க உங்க வாழ்க்கையில செழிப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya அடுத்த வசனத்தை வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் தன் இருதயத்தை நம்புகிறவன் யாரு மூடன் எதை நம்ப கூடாது இருதயத்தை நம்ப கூடாது கவலைப்படாதப்பா பாத்துக்கலாம் ஆமென் உங்களை நம்பாதீங்க கர்த்தரை நம்புங்க தன் இருதயத்தை நம்புகிறவனை பார்த்து ஞானி சொல்லுகிறான் இந்த ஞானி யாருன்னா சாதா ஆளே கிடையாதுங்க இவன் சாதா ஆளே கிடையாது இவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஹalleluya இவர் யாரு பெரிய ஐஸ்வர்யவான் பெரிய ஐஸ்வர்யவான் பைபிள்ல சாலமோனை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் கேள் இந்த சாலமோன் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே கேட்டான் இந்த ஞானத்தை தாங்கன்னு கேட்டவுடனே ஆண்டவரே மனதெல்லாம் குளிந்து சொல்கிறாரு மகனே எனக்கு இது வேணும் அது வேணும் நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்டபடியால் நீ கேட்ட ஞானத்தோடு கூட சேர்த்து உனக்கு வெள்ளியையும் பொன்னையும் நான் தரேன்றாரு ஆமென் ஹalleluya ஹalleluya தாவீது நாட்களில் கூட இவன் போய் கொள்ளடிச்சிட்டு வந்தது கத்தர் தந்தது இல்லை தாவீது நாட்களில் இவன் அவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதம்லாம் யார் தந்தது தாவீது நாட்களில் அவன்கிட்ட இருந்த வெள்ளி பொண்ணெல்லாம் இவன் போய் யுத்தம் செஞ்சு கொள்ளையடித்து கொண்டு வந்தது தான் யார்கிட்ட இருந்துச்சு ஆனா சாலமோன் நாட்களில் ஒரு யுத்தம் கிடையாது ஆனால் வெள்ளி மூணு ரோட்டில் கொட்டி காணப்பட்டுச்சு இங்க ஆசீர்வாத கர்த்தர் திறந்தாரு யுத்தமே இல்லாம ஆசீர்வதிக்கப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க ஹalleluya ஆமென் ஆமென் என் வாழ்க்கையில சச்சரவுகள் இல்லாம அசே அசையாம என் வாழ்க்கையில மேல வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க ஹalleluya பக்கத்துல போய் சொல்லுங்க அழுங்காம குழுங்காம ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க அழுங்காம குழுங்காம அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா ஞானத்தை கேளுங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஒரு பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் கர்த்தர்கிட்ட நான் எப்படி காணப்படணும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நான் எப்படி செயல்படணும் ஞானம் உள்ளே வரும்பொழுது சகல காரியங்களையும் கர்த்தர் தர ஆரம்பிக்கிறார் ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுமா ஞானம் இல்லாத ஒரு பொருளாதாரம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நமக்கு தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் ஹalleluya 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 அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கிட்ட நம்ம என்னத்தை கேட்க போறோம்னா ஞானத்தை கேட்க போறோம் எல்லாம் ஒரு நிமிஷம் கையை ஆண்டுட்ட உயர்த்தி இந்த 2021 ஆண்டுல நாங்கள் சம்பூர்ணமா இருப்பதற்கு வேண்டிய சம்பூர்ணமா இருப்பதற்கு நாங்கள் நிரம்பி வழிகிற வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய உணர்வையும் அளிக்கின்ற ஆவியானவர் அறிவை தருகிற ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவியானவர் அன்றைக்கு அவர் மீது காணப்பட்டார் உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு எங்க மேல வாங்க எங்க மேல வாங்க சொல்லுங்க எங்க மேல வாங்க ஆசீர்வாதம் அது உடன்படிக்கைன்னு ஒரு பங்கு என்னது எதின் பங்கு ப்ராஸ்பெரிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் கவனன்ட் செழிப்பு என்பது உடன்படிக்கைன்னு ஒரு பங்கு சிறுவேளை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா இல்லையா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா இல்லையா ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்றார் என்ன உடன்படிக்கை நான் உன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த உடன்படிக்கை வந்த உடனே என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு ஆசீர்வாதம் செழிப்பு வந்து சேர்ந்துச்சு ஹalleluya ஹalleluya அப்ப உடன்படிக்கையின் ஒரு பங்கு என்ன அது ஆசீர்வாதம் அப்ப இன்றைக்கு தேவனாகத்தர் சிலுவையில தமது இரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்றார் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் ஆமென் பைபிளை கூட பார்க்கலாமே ஆதியாகமத்தின் புத்தகம் 15 வசனத்தை வாசிங்க இவர்களை சேவிக்கும் ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் கர்த்தர் உடன்படிக்கையை பண்ணுகிறார் என்ன பண்றாரு ஆபிரகாம்ட்ட கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு மிகுந்த பொருளுடனே அவளை நான் என்ன பண்ணுவேன்றாரு புறப்பட்டு வர இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களா சங்கீதம் 105:37 வாசிங்க சங்கீதம் 105:37
வசனத்தை நிறைய திருப்புங்க அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அவர்களின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை ஆமென் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அவர்களை என்னத்தோட புறப்பட பண்ணினாரா வெள்ளியோடும் பொன்னோடும் எகிப்துல அடிமையா இருந்த ஜனங்க எதில இருந்த ஜனங்க அடிமையா இருந்த ஒரே நாள்ல மாறுது ஹalleluya 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 40 ஆண்டுகள் மாறாது 40 வருஷம் மாறாதது 400 வருஷமா 400 வருஷம் மாறாதது ஒரு ராத்திரியில மாறுது சரித்திரம் ஹalleluya ஹalleluya எத்தனை வருஷம் மாறாதது 400 வருஷம் ஒரு வருஷம் அடிமைதனம் இல்ல ரெண்டு வருஷம் அடிமைதனம் இல்ல நீ நமக்கெல்லாம் சொல்லப்போ நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில அடிமைதனம் நான் ஒரு 30 வருஷமா இந்த காரியம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இல்லை ஒரு 2 வருஷம் உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்தால் கூட சொல்கிறோம் ஐயோ இந்த 2 வருஷமா என்னைக்கு இந்த சுகர் வந்துச்சோ அதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியல அபி முன்ன மாதிரி இருக்கவே முடியல அபி ஒரு வருஷம் ஒரு 2 மாதம் 3 மாதம் நமக்குள்ளே வர வியாதியவே நம்மளால் என்ன பண்ண முடியல தாங்க முடியல இவங்க வாழ்க்கையில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க 400 வருஷம் அடிமைதனம் இந்த 400 வருஷம் அடிமைதனத்தில் இருந்தவனை பாருங்க கர்த்தர் ஒரே ராத்திரி புறப்பட பண்ணுகிறார் ஹalleluya கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இறங்கி அற்புதத்தை செய்யறதுக்கு பல நாட்கள் தேவையில்ல ஒரு ராத்திரி போதும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமென் ஒரு ராத்திரி போதும் கர்த்தர் ஒருவனை அனுப்புகிறார் கர்த்தர் மோசேவை அனுப்புகிறார் வசனத்தில் சொல்லுது அடிமையில் இருக்கிறவனை கர்த்தர் வெளியே கொண்டு வரப்ப கர்த்தர் சும்மா கொண்டு வரலையா அவனை வெள்ளியோடும் பொன்னோடும் தேவன் புறப்பட பண்ணினார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க அன்னைக்கு அவங்கள புறப்பட பண்ணின தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் வசனம் சொல்லுது அவன் கோத்திரத்திலேயே என்னவா என்னவா அவன் கோத்திரத்திலேயே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை சத்தமா சொல்லுங்க பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை இயேசுவின் நாமத்துல இந்த 2021 ஆண்டு நான் பார்த்து நான் சொல்றேன் இங்க அமர்ந்திருக்கிற என்னோட எபினஸ் திருச்சபைய பார்த்து நாங்க சொல்றேன் 2022 ஆண்டுகளை நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது இதுவரை எங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா அடிமைதனும் எங்க வாழ்க்கையை விட்டு ஒவ்வொரு மாசமா ஒவ்வொன்றா கலண்டு 2022 எங்க பிள்ளைங்களாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது விசுவாசம் என்ன தெரியுமா நாளைக்கு இருப்போமானே நமக்கு தெரியலனாலும் அடுத்த வருஷத்தை பார்த்து பேசணும் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமென் எத்தனை பேர் பேசலாம்ன்றீங்க ஆமென் எத்தனை பேர் பேசலாம்ன்றீங்க ஆமென் 2022 பார்த்து பேசலாமா ஆமென் பேசலாமா ஆமென் சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே இனி இருக்கிற அடுத்த 10 மாசம் இனி இருக்கிற அடுத்த 10 மாசம் அடுத்த 11 மாசம் அடுத்த 11 மாசம் என் வாழ்க்கையில இருக்கிற அடிமைதனலாம் என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொன்னா கலண்டு சொல்லுங்க ஒவ்வொன்னா கலண்டு என் வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதம் செயல்பட தொடங்கி என் வாழ்க்கையில உங்க உடன்படிக்க செயல்பட தொடங்கி 2022 நாங்க கால் எடுத்து வைக்கும் பொழுது சும்மா போக மாட்டேன் சம்பூர்ணமாக்குவேன்னு சொன்னீங்களே இந்த நிறைவான சம்பூர்ணத்தோடு கூட வெள்ளியோடும் பொன்னோடும் நீர் எங்களை புறப்பட பண்ண போகிறீரே ஹalleluya அப்பா இந்த காலையில நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன் ஆண்டவரே அவன் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை எங்க எபினேசு திருச்சபையில பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்க கூடாது இயேசுவின் நாமத்தால் தேங்க் யூ உங்க பிரசன்னங்க மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி உங்க பிரசன்னங்க மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் எதிரினா எதுக்கு இவ்வளவு வசனத்தை ஆண்டவர் பைபிள்ல கொடுத்திருக்கிறாரு செழிப்புக்கு ஆண்டவர் எதிரினா எதுக்கு வெள்ளி தரன்றாரு பொண்ணை தரன்றாரு சம்பாதிக்கிறதுக்கு பலனை தரன்றாரு காலை ஒட்டப்பன் தானே சொல்லியிருக்கணும் ஆண்டவர் ஹalleluya நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம் நம்மை பெருக செய்வதே அவருடைய சித்தம் நம் தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல அநேக நேரத்தில் தேவனை கொடுத்த ஒரு தவறான பார்வை கர்த்தர் தான் உனக்கு இந்த வறுமையை கொடுத்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு கஷ்டப்படு அப்போதான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சுப்பேன் ஹalleluya வசனம் சொல்லுது யாக்கோபு 1:13 வசனம் சொல்லுது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதார நெருக்கடி வருதுன்னா அதை தேவன் தராருன்னு முத சொல்றது என்ன பண்ணுங்க நிறைய பேருக்கு அதாவது முத பிசாசு மேல இதை போட்டுருவாங்க யாரு மேல ஃபர்ஸ்ட் சொல்ல போனா குடும்பம் யாரு குடும்பம் குடும்பம் தான் பெரிய சத்துருவே நமக்கு ஃபர்ஸ்ட் முத என்ன சொல்லுவீங்க இந்த புள்ள தான் தேவையில்லாத செலவு என்ன பண்ணிடுச்சு இழுத்து விட்டுச்சு அந்த காசு கையில் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் வாங்காதமா வாங்காதமான்னு சொன்னேன் இல்லைங்க நான் வாங்கி தான் ஆகணும்னு வாங்கினாங்க என்ன ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபேமிலி மேலே குற்றத்தை சொல்லி பார்ப்போம்
செட் ஆகிற மாதிரி தெரியலனா அடுத்து யாருக்கு போயிடும்? அவன் ஒரு பெரிய அப்பாவி. ஹல்லேலூயா. பிசாசு மாதிரி ஒரு பாவம் வேற யாருமே கிடையாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மூச்சு மூச்சு இந்த கிறிஸ்தவர்கள் எதுக்கு வாயத்தறனால ஒரு நாள் பார்த்தா உள்ள இருந்து சபையில் இருக்கிற ஒரு 100 பேரும் பிசாசே உன்னை மிதிக்கிறேன், பிசாசே உன்னை நான் என்ன பண்ணுகிறேன் அழிக்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி செய்கிற, எங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி செய்கிற, கர்த்தாவே அவனை அடியும் உதையும். பாஸ்டர் மைக் ஆஃப் அடி வச்சுட்டு சர்ச்சைக்கு வெளியே போனால் பிசாசு நின்று அழுதுகிட்டு இருந்தான். ஆண்டவரே என்னை ரெச்சியும் ஆண்டவரே. பாஸ்டர் பார்த்து கேட்டாரன், டேய் நீ ஆனால் ரெச்சிங்கன்னு ஜெபம் பண்ணுறேன், உன் ஜனத்திட்ட இருந்து என்ன ரெச்சிங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எதுக்கெத்தாலும் யார், எதுக்கெத்தாலும் யார், என் குடும்பத்தில் ஒரு கண்ணீர் வந்தால் அதுக்கு காரணம் யார், என் குடும்பத்தில் ஒரு வரும் வந்தால் அதுக்கு காரணம் யார், சோதிக்கப்படுகிறவன் நான் யாரால் சோதிக்கப்படுகிறேன், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நல்லவனோ கெட்டவனோ, அநீதி உடையவனோ நீதி உடையவனோ, வசனம் தெளிவாக சொல்லுது அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. பக்கத்தில் நல்லா உலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் சோதிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. அடுத்த பாயிண்ட் சொல்ல மட்டும் பாருங்க, இப்ப பிசாசுக்கு ஜோமனி ஜோமனி அழுத்து போச்சுன்னா அடுத்த ஒரு டைலாக சொல்லிடுவோம், கர்த்தர் என்ன காரியங்களை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல, கர்த்தர் இந்த சிச்சையின் நடுவே என்னை நடத்தி கொண்டு போய். ஹல்லேலூயா. பிசாசு பிசாசு ஜோமனி ஒரு மாசம் மாறனா அடுத்தது ஆண்டுக்கு ஜோமனி ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தை திருப்பும் ஆண்டவரே, என் மீது கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே. அவர் உங்களை பார்க்கல நீங்க பாத்தீங்களா? ஆண்டு சொன்னாரா, உன்னை பார்க்குறப்ப மட்டும் நான் கண்ணை மூடிக்கிறேன் மகளே, 24 மணி நேரமும் உறங்காமல் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, உங்கள் வலது பக்கத்தில் எப்போதும் அவர் இருக்கிறார். என் பக்கத்திலே எங்கள் அப்பா இருக்கிறப்ப என் வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா இல்லை, காரணம் நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது காரணம் யார்? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த வசனத்தை மாத்துங்க, அடுத்த வசனம் 14 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, தன் தன் சுய இச்சையினாலே, என்ன இச்சையினாலே, சுய இச்சையினாலே. அப்ப இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு என் வாழ்க்கையில சில பலவீனங்கள் வர்றதுக்கு காரணமே யார் தான்? நான் தான். தவளை தாவாயாலே கெடுன்ற மாதிரி இன்னைக்கு பல நேரத்துல என் வாயில என்னுடைய சரீரத்துல சில நேரத்துக்கு தேவையற்ற காரியங்கள் நடைபெறுவதுக்கு காரணம் கர்த்தரோ, இன்னும் பகிரங்கமா இவன் சொல்லுகிறேன், சத்துரு கூட கிடையாது, நீங்க தான். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவனும் பில்லி சூனியெல்லாம் வைக்க தேவையில்ல, அவன் வாய் சூனியமே அவனுக்கு போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏ ஏண்டா அங்கே செத்து போகிறான்னு சொல்லி ஜீவனுக்கு கத்திரை வெளியே கொண்டு வந்தா, வெளியே வந்தவன் கத்திரனை எங்கே வைக்க போகிறாருன்றதை மேலே கண்ணை வைக்காம, இங்கே நான் செத்தா என்னை கொண்டு போய் எங்கடா அடக்கம் பண்ணுவேன்னு கேட்குறான். இந்த சபையில் கல்லறை இருக்கிறதா? ஹல்லேலூயா. என்ன இருக்குதா? எபினேசர் திருச்சபையில் இங்கே இந்த சபைக்கு நான் அங்கத்தினராகி மாறி நான் மரித்து போனால் கல்லறை இங்கே இருக்கிறதான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வேண்டாம். நீங்கள் யாருமே மரித்து போக மாட்டீங்க இயேசுவின் நாமத்தை, வருக வரைக்கும் ஜீவனோடே இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கல்லறைக்குள்ளார போனோனே திருப்பி வெளியே தூக்கிட்டு வரதுதான் ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரையும் ஒருத்தனும் கல்லறைக்குள்ள வச்சு அடைக்க முடியல, அவர் போய் நின்ன இடத்துலயும் அவனும் கல்லறைக்குள்ள இருக்க முடியல. ஆமென். ஆமென். ஜீவனை தருகிறவர், சத்தமா சொல்லுங்க, ஜீவனை தருகிறவர், ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. காலையில் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் காட், தேவனை புரிஞ்சுக்கோங்க. மக்களை சொல்லுங்க, தேவனை புரிஞ்சுக்கோங்க. தப்பு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, சரியாக புரிஞ்சுக்கோங்க. அவரையே நினைங்க, உங்கள் வாழ்க்கை தலைகீழாக அவர் மாற்றுவார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், எப்ரேயர் 13:8 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற தேவன் அல்ல, யாக்கோபுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற தேவன் அல்ல, அன்னைக்கு ஆசீர்வதிச்ச தேவன் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. கத்தர் பண்ற உடன்படிக்கையே சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, என் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர்.
என் வாழ்க்கையில நான் பாடல் வழியாகி போகும்பொழுதும் துக்கங்கள் வழியாகி போகும்பொழுதும் நல்லா வாங்கு அப்படி சொல்ற கர்த்தர் அல்ல, மனதுருகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தமிழ் இங்கிலீஷ் பைபிள்ல இந்த மனதுருக்கம் என்கிற வார்த்தைக்கு கம்பேஷன் சொல்லி அர்த்தம். இந்த கம்பேஷன்னா மனதுருகிறதுனா என்ன தெரியுமா? சில நேரத்துக்கு சில பேர் நம்ம வீட்டில் வந்து சில அவங்க கஷ்டங்களை சொல்லி அழுதாங்கன்னா நம்ம உடனே அழுக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அவங்க சொல்றப்ப பாக்குறப்ப நம்ம கண்ணெல்லாம் கலங்கும். ஏன்? அந்த சூழ்நிலைகளை நாமே அனுபவித்தது போல் உணர்வோம். பைபிள்ல வசனம் சொல்லுவோம், அவர் மனதுருகி அவர்களை தொட்டு அவளை சுகமாக்கினார். அந்த இடத்துலலாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் விளக்குறாங்க. ஒரு அம்மா வந்து, ஆண்டவரே ரொம்ப நாளா எனக்கு வயிறு வழியா இருக்குது, ஜோகம் பண்ணுங்கன்னா அந்த அம்மா அழுகையை பாக்குறப்ப கத்தரும் அழுது அந்த பலவீனத்தை அவர் அப்படியே அனுபவிச்சு சுகமாகு மகளே அப்படின்னாரா. உங்களுடைய நெருக்கங்களின் அனுபவங்களிலே, உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க மேல மனதுருகுகிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போய் கொண்டிருக்கிற பாடுகள் நெருக்கங்கள் சகலவற்றையும் அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலக போவது இல்லை. ஆமென். என் சமாதானம் உன்னை விட்டு நீங்க போவது இல்லை. ஆமென். நான் உடன்படிக்கையை நான் செய்கிறேன். ஆமென். இந்த வசனம்லாம் இப்படி சொல்லும் பொழுது தேவனை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை புரிந்து கொள்ளுங்கள். பக்கல பா சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்ட் காட், தேவனை புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆசீர்வதிக்கிறது தான் ஒரு வேலை. பைபிள் எடுத்து வாசிங்களா, ஆதி ஆமத்தின் புஸ்தகம். இப்போ நான் சொல்ல போகிற வசனம்லாம் கடகடன் வாசிங்க. ஆதி ஆமத்தின் புஸ்தகம் 1:22 வசனத்தை வாசிங்க. சிருஷ்டித்து முடிச்ச உடனே இங்க பாரு, சொல்றது படி எல்லாம் ஒழுங்கா இரு அப்படின்னா சொல்லல. என்னது நம்மளாம் இன்னைக்கு சொல்ல போனா, வேலைக்கு ஒரு ஆள் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு உனக்கு கொடுக்குறதே என்னதான்? இங்கே பாருப்பா, என்கிட்ட நீ வேலை செய்கிறேன்னா இந்த இஷ்டத்துக்கு மண்டையை வெட்டிட்டு வர்றது, இந்த சட்டையை வெளியே விட்டுட்டு வர்றது, இந்த கையை சுருட்டி விட்டு வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தினா எப்படி வரணும்? இப்படி தான் வரணும். நம்ம சொல்லுவோம், இந்த இங்கே வந்து நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணாது? உலகத்தில் ஒருத்தன் ஒரு வேலையை கொடுக்குறான்னா அவன் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பான். ஆனால் கத்துருங்க உன்னை தராறான், கத்துருங்க உன்னை சிருஷ்டி தாரான். சிருஷ்டித்த உடனே அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை கத்தர் போடாம வசனம் சொல்லுது, ஆசீர்வதித்தார். ஆமென். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கத்தர் சிருஷ்டித்த உடனே அவர் செய்த முதல் காரியம் என்னது? ஆசீர்வதிச்சார். அடுத்தது வாசிங்க, அதுலயே 27 வசனத்தை வாசிங்க. 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை யார் சாயலாகவே சிருஷ்டித்தாரா? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். வாசிங்க தொடர்ந்து. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். மரத்தகரத்தை உண்டாக்கினாலும் இவர் என்னதான் பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். மனுஷனை உண்டாக்கினாலும் இவர் என்னதான் பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். காரணம், ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென். 24:1 வாசிங்க. 24:1 ஆதியாகமம். 24:1 யாருடைய பழக்கம்? கர்த்தருக்கு பிரியம். அதுதான் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு அவர் பிரியமோ அதுதான் அவருக்கு பழக்கினதும் அதுதான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வயசு போயிடுச்சு, வயசு சென்றுச்சு. ஆனால் வயசு சென்றாலும் இவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 25:11 வாசிங்க. 25:11 ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். என்ன பண்றாரு?
என்ன பண்றாரு ஈசாக்கை ஆசீர்வதித்தார் ஆபிரகாம அழைக்கிறப்பே ஆசீர்வாதம் ஆபிரகாம் மரிச்சிட்டாரு ஈசாக்கை எழுப்புறப்பே என்னதான் ஆசீர்வாதம் அப்ப யார் யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொள்கிறாரோ அவர் தெரிந்து கொள்கிற எல்லா நபர்களையும் முதலாவது தேவன் செய்வது ஆசீர்வதிக்கிறார் ஆமென் யோபுவின் புத்தகம் 42:12 வசனத்தை வாசிங்க யோபு 42:12 யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஆமென் உங்களுடைய கடந்த கால முன்னிலைமைகளை பார்க்கிலும் ஆமென் வேணும்ன்றவங்க சத்தமா ஆமென் சொல்லி வாங்கிக்கோங்க ஆமென் 2020 வரைக்கும் உங்க கடந்த கால முன்னிலைமைகளை பார்க்கிலும் ஆமென் இந்த 2021 பின்னிலைமைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென் ஏனா ஆசீர்வதிக்கிறது யார் பழக்கம் கர்த்தருடைய பழக்கம் ஹalleluya ஹalleluya பைபிளை பாருங்க லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24:51 வசனம் சொல்லுது அவர்களை ஆசீர்வதிக்கையில் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நம் தேவன் கொடுக்கிறவர் ஆமென் எல்லாருக்கும் அதுதான் தெரியும் பாருங்களேன் திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வசனம் சொல்லுது யோவான் 10:10 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேற ஒன்றுக்கும் வரான் என் வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ ஒரு சுகத்தை திருடுறான் அது பிசாசு தான் திருடுறான் ஆமென் ஹalleluya ஹalleluya என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மைகள் பறிக்கப்படுதுன்னா அது யார் செய்றா தேவன் இல்ல பிசாசு அவர் செழிக்க பண்ணுவார் பிரியமானவன் ஆத்துமா எதுல வாழுது மாம்சத்துல வாழ்ந்தா பிசாசு உள்ள வருவான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா அவருடைய நன்மைகள் உள்ள வரும் தேவன் கொடுக்கிறவருங்க கொடுக்கிறவர் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும் என்ன பண்ண யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் பிழைக்கிறதுக்குன்னு அவர் என்ன பண்ணாரு நாம் பிழைக்கிறதுக்குன்னு அவர் என்ன பண்ணாரு அனுப்பினார் ஹalleluya ஹalleluya அது யாரை அனுப்பினாரு வசனம் சொல்லுது ஒரே பேரான குமாரனை நம்ம கொடுப்போமா ஹalleluya நம்ம கொடுப்போமா இருக்குறதே ஒண்ணுதான் இதையும் நான் கொடுத்துட்டேன் என்னத்தை செய்யறது தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு இவன் இந்த அம்மா சொல்லுது என்கிட்ட வெறும் ஒரே ஒரு கட்டதா இருக்குது ஒரே ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது ஒரு கைப்பு மாவு தான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் பிள்ளையும் பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடலான்னு இருக்கிறோம் நீங்க வந்து அதையும் போல கேட்டால் சீக்கிரமாக பாட்டு பாடுற மாதிரி இருக்குமே இந்த அம்மா இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ என்ன பண்ணு முத போட்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இவள் எலிசாவினுடைய சாரி இவள் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கனப்படுத்தி என்னது அன்னைக்கு கூட வார்த்தைகளை கேட்டோம் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்கிறார் கணம் நன்மைகளை நமக்கு திறக்கிறது ஊழியக்கார வாயிலிருந்து இது வந்துருச்சா செய்கிறேன் அவ்வளோதான் இந்த அம்மா அவரை கனப்படுத்தி முதல் அப்பத்தை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா மாவு பெருசாகிட்டே இருக்குது ஹalleluya ஹalleluya இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க என்ன குறையவே இல்லை என்ன குறையவே இல்லை வசனம் சொல்லுது இவள் அயல் வீட்டுக்கெல்லாம் ஓடி போய் குடங்களெல்லாம் வாங்கி கொண்டு வந்து என்ன பண்ணலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாலாம் இது என்ன ஆகிட்டே தான் இருக்குதான் நிறைம்பிட்டே இருக்குதான் எப்போ இவள் வந்து இதுக்கு மேலே வாங்குறதுக்கு என்னவே இல்லை நானும் பொன்னகர் முழுக்க ஓடி போய் என்னத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் குடத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே வாங்கணும்னா அடுத்த ஊருக்கு தான் போகணுன்னு அப்போ தான் என்ன நின்றுச்சு அப்போ இவர் நிறுத்தினப்போ தான் ஆசீர்வாதம் நின்றுச்சோ ஒழிய அவர் ஆசீர்வாதத்தை நிறுத்தவே இல்லை உங்கள் மனசை நீங்கள் அடைக்காத வரைக்கும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை நிப்பாட்டவே முடியாது நீங்கள் திறந்து கொடுக்க 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 அவர் ஊற்றிக்கிட்டே இருப்பார் அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார் அவர் சம்பூர்ணமாக்கி கொண்டே தான் இருப்பார் இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ரோமர் 8:32 வசனம் சொல்லுது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி குமாரனை கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு குமாரனை கொடுத்துட்டாரா இல்லையா கொடுத்துட்டாரு சொந்த பிள்ளையவே கொடுத்தவர் தாண்ட இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு தராம இருப்பாரா
சொந்த பிள்ளையவே கொடுத்தவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராம இருப்பாரா? சொந்த பிள்ளையை கொடுத்தவர் உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய சுகத்தை அவர் தராம இருப்பாரா? விசுவாசம் பல கதவுகளை திறக்கும். ஆமென். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. ஆமென். என் கர்த்தர் தருவார். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாம் ஆபிரகாமை போல சொல்லுங்களேன், என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவனை குறித்த தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வேண்டாம் இயேசுவின் நாமத்தில். பக்கல தட்டி சொல்லுங்க, தேவனை குறித்து தவறான எண்ணங்கள்லாம் வேண்டாம். சூப்பரா பாருங்க, சூப்பரா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. பைபிள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, யோபுவின் புத்தகம் 1:21 வசனத்தை வாசிங்க. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். எங்க போய் வந்த? நிர்வாணியாய். இந்த இந்த வசனம் தான் கிறிஸ்தவர்களுடைய கோர் டயலாக். எந்த வாக்குத்தம் உள்ள இருக்குதோ இல்லையோ எல்லாருடைய வாயிலுமே என்ன இருக்கும்? இந்த வாக்குத்தம் இருக்கும். வாசிங்க, வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். ஆமென். நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார். யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த யோபுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா பிசாசுன்ற ஐடியாவே இல்ல, கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாக்குறப்ப பிசாசு தான் போய் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குறான். ஆண்டவர்ட்ட பெர்மிஷன் வாங்குறான். பிசாசை குறிச்ச ஐடியா யாருக்கே கிடையாது, யோபுக்கு கிடையாது. ஸோ வாழ்க்கையில இருந்து ஒவ்வொன்றா போக போக நம்மால் என்ன நினைச்சிட்டாரு? கத்தர் எடுத்துட்டாரு. யார் எடுத்துட்டா? கத்தர் எடுத்துட்டாரு. அவருக்கு சம்பவம் தெரியாததுனால அவர் யாருன்னு யாரை பார்த்து சொல்லிட்டாரு? கத்தர் எடுத்தா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். நீ நம்மளும் அநேக நேரங்களில் சொல்ல போனா கத்தர் கொடுத்தாரு ரவி, கத்தர் எடுத்துட்டாரு ரவி. அப்படியே நம்மளை போல என்ன சொல்றது, பறந்து விரிந்த மனதுடையவர்கள் யாருமே கிடையாதுங்க. இந்த வார்த்தையை சொன்ன அதே யோபு 42 வரும்பொழுது வாசிங்க, 3 வாசிங்க. 42:3 வாசிங்க. 42:3 வாசிங்களேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும், நான் எனக்கு தெரியாததையும், என் புத்திக்கு எட்டாததையும், நான் அறியாததையும் அழப்பினேன் என்கிறேன். என்ன பண்ணினேன்? அளப்பினேன். என்ன பண்ணினேன்? அளப்பினேன். எவ்வினசே திருச்சபைக்கு இன்றைக்கு நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன், அளப்ப வேண்டாம். பக்கல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாருன்னு யோபு சொன்ன மாதிரி நீங்க சொல்ல வேண்டாம். அவர் எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் யோபுவே சொல்றாரு, எந்த யோபு கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னாரோ, எந்த யோபு கர்த்தரை கட்டிலும் தன்னை நீதியமானாய் வெளிப்படுத்தி காட்டினாரோ, எந்த யோபு தேவனை தூஷித்தார், அதே யோபு சொல்லுகிறார். யோபு கர்த்தரை தூஷிக்கல, ஆனா யோபு தன்னை கர்த்தருக்கு மேல நீதியமானாய் வெளிப்படுத்தி காட்டுறான் பல இடங்கள்ல. இவன் மைண்டு ஃபுல்லா என்னன்னா, கர்த்தர் எடுத்துட்டாரு, கர்த்தர் எடுத்துட்டாரு, கர்த்தர் எடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவனை குறித்த தவறான பார்வையை உடைய அந்த யோபு சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில நான் எனக்கு தெரியாததையும், என்னது எனக்கு தெரியாதது. இத்தனை வருஷம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமென், ஆமென், ஆமென். தெரியாததையும், என் புத்திக்கு எட்டாததையும், நான் அறியாததையும் என் வாயினால என்ன பண்ண? அழைப்பினேன் என்கிற மூணு காரியத்தை சொல்றாரு. எனக்கு தெரியாதது, எட்டாதது, அறியாதது. சத்தமா சொல்லுங்க, தெரியாதது, தெரியாது, அறியாதது, அறியாதது, எட்டாதது, எட்டாதது, தெரியாதது, தெரியாதது. யார் தான் செய்யறாங்கனே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாட்டுக்கு ஒழுங்கா போயின்னு தான் இருக்கிறேன், ஆனா யாரு வராங்கனே தெரியல. நான் யாருக்கும் தீங்கு செய்யறது இல்லை வி, நான் யாருக்கும் எதுவும் பண்றதே இல்லை வி, யாரு வரானே தெரியல, எல்லாம் போயிருது. அசனம் சொல்லுது, எனக்கு தெரியாதது, எனக்கு எட்டாதது, எனக்கு அறியாதது. என் வாழ்க்கையில நடந்தாலும் நான் சொல்லுவேன், என் தேவன் எடுக்க மாட்டார், அவர் கொடுப்பார், அவர் கொடுப்பார், கொடுப்பார். அதே அதிகாரத்துல 10 வாசிங்களேன். 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன பண்ணினார்? மாற்றினார், மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு அவன் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், வெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரலினார். எல்லாரும் எழுதி இருக்கலாமா? எல்லாரும் எழுதி நின்று எல்லாரும் பைபிளோட எந்திரிங்க, பைபிளோட எந்திரிங்க. இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த யோபின் புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் இது போச்சு, அது போச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்றது மேலே தான் கண்ணை வைப்போமோ ஒழிய,
அவன் முன்னலமே பார்க்கிலும் அவன் பின்னலமேல கத்தர் ரெட்டிப்பாய் அவனுக்கு தந்தார் என்பதுல கண்ணை வைக்கிறதே இல்லை. நாம நீங்க வசனம் தெளிவா சொல்லுது, அவன் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும். எத்தனை பேர் இந்த 2021 கத்தர் ரெட்டிப்பான நன்மைகளை கத்துறங்க மேல போடணும். ஒரு தவறான சிந்தை உங்களுக்குள்ள இருந்து மாறட்டும். என்ன சிந்தனைனா, என் வாழ்க்கையில நான் மாற்றப்படணும்னா, என் வாழ்க்கையில நான் நல்ல பிள்ளையா மாறணும்னா, அதுக்காக கத்தர் எனக்கு வியாதியை கொடுத்து கத்தர் சிச்சிப்பாரு, வறுமையை கொடுத்து சிச்சிப்பாரு, தரித்திரத்தை கொடுத்து சிச்சிப்பாரு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து எனக்கு காட்டுவார் நான் யாருன்றத. இப்படிப்பட்ட தவறான சிந்தைகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணிருட்டோம். ஏன் அவர் எதனால சோதிக்கிறவர் அல்ல, எதனால சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கிறவர் அல்ல, வியாதி ரொம்ப நல்லதா இல்ல, வறுமை ரொம்ப நல்லதா இல்ல, கண்ணீர் ரொம்ப நல்லதா இல்ல, உங்க பிள்ளைங்க தோல்வி அடைறது ரொம்ப நல்லதா இல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த பிள்ளையும் தம் பிள்ளைங்க என்னலாம் ஆகணும் விரும்புறீங்க, நல்லா தான் இருக்கணும். எல்லா பெற்றோர்களும் தங்க பிள்ளைங்க 100 மார்க் வாங்கணும் நினைச்சா அப்படிதான் முடியும். ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் உன்னை கேட்போம், ஏ அந்த புள்ள 90 மார்க் வாங்குறப்ப உனக்கு என்னடா ஆச்சு. ஆமென். எல்லா பெற்றோரும் கேட்டிருக்கிறோமா இல்லையா அந்த வார்த்தையை? அப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறோம். எந்த பெற்றோர் ஆகுது, பரவாயில்ல புள்ள ஃபெயில் ஆயிடுச்சு, நீ ஃபெயில் ஆனது நல்லது, இதன் மூலியமாய் கத்தர் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஃபெயில் ஆறவன் திரும்பி திரும்பி ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பான் ஞானம் வராத வரைக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால தரித்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்காதீங்க. ஆமேன். தரித்திரம் என்ன பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. தரித்திரமோ வியாதியோ வறுமையோ கத்தர் யாருன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வைக்காது. கத்தர் உங்களுக்கு பாடம் புகட்ட நினைச்சாருன்னா அவர் எப்படிதான் புகட்டுவார் தெரியுமா? பைபிள் ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 அதுல 16-17 வாசிங்க. 16-17 இந்த நாள் இந்த வசனத்தை வாசிக்க போறதுக்கு முன்பதாக நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் சுத்தமா மாறட்டும். என்ன சிந்தையில இருந்து மாறுங்கன்னா, வியாதியை கொடுத்து கத்திரனுக்கு சொல்லி கொடுக்கிறார், தரித்திரத்தை கொடுத்து கத்திரனுக்கு சொல்லி தராரு, இந்த பலவீனத்தை கொடுத்துதான் நான் கத்திரன் நெருங்கணும்னா கத்திர இந்த பலவீனத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவனை குறித்த தவறான சிந்தைகள் உங்களை விட்டு மாறட்டும். அப்படி யாராவது இனிமேட்டு உங்களை பார்த்து கத்தர் தான் உனக்கு இதை தந்திருக்கிறாருன்னு சொன்னாங்கன்னா திரும்ப சொல்லுங்க, என் தேவனை தப்பா பேசாதன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்பாவை யாராவது தப்பா பேசினா நம்ம விட்டுருவோமா? என்ன என் அப்பாவை தப்பா பேசுறேன்? உங்க அப்பாவே தப்பா பேச விட மாட்டீங்களே அந்த அப்பா. சகல நன்மைகளையும் கொடுக்கிற அப்பா, உங்களை சுகமா நடத்துற அப்பா, உங்களை பெருக செய்கிற அப்பா, உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செஞ்சு முடிச்ச அப்பா. ஒருத்தர் அவனை பார்த்து தப்பா பேசக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரை தப்பா பேசவே கூடாது. எந்த ஒரு பிரசங்கமும் எந்த ஒரு உபதேசமும் ஆண்டவரை மட்டும் தப்பு தப்பா காட்டுதுன்னா அதுக்கு தைரியமா எதிர்த்து நில்லுங்க. ஒரு பிரசங்கம் தேவனை காட்டும் பொழுது அவர் அடிக்கிறாரு அழிக்கிறாரு உரிச்சிடுவாரு இப்படிலாம் ஏதாவது வந்துச்சுன்னா தைரியமா சொல்லுங்க, இது தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. என் கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல கொடுக்கிறவர். நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குகிறார். வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால என் வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு தேவன் எனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? வேதத்தை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு? வேதத்தை கொடுத்து வேதத்தை கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில என்ன சீர்திருத்துவதற்கு, என் வாழ்க்கையில என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கும், என் வாழ்க்கையில விடுதலைக்குள்ள நடத்துறதுக்கும் வியாதியை தர மாட்டாரு, வறுமையை தர மாட்டாரு, துக்கத்தை தர மாட்டாரு, கண்ணீரை தர மாட்டாரு. வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். ஆமென். என்னது தேறினவனாகவும்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியிலையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நல்லா ஆகிறதுக்கு வியாதியை தேவன் பிரயோஜனப்படுத்த மாட்டார். நான் நல்லா ஆகிறதுக்கு கத்தர் தரித்திரத்தை கத்தர் பிரயோஜனமா பயன்படுத்திக்க மாட்டார். நல்லா மாற்றப்படுறதுக்கு என் வாழ்க்கையில வறுமையோ தோல்வியோ தேவன் பிரயோஜனமாய் பயன்படுத்துவதில்லை. அவர் வேத வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். என்ன ஒண்ணு கண்டிக்கணும்னா அது கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன கண்டிக்கணும். என்ன ஒண்ணு சீர்திருத்தணும்னா அது கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன சீர்திருத்தணும். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு படிப்பித்தலை ஒன்று கொடுக்க வேணும்னா அது கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு கொடுக்கணும். அதனால இந்த மனுஷங்க தங்களுடைய சிந்தைக்கு எட்டினது இந்த உலகத்தோட பாரம்பரிய நியாயம். என்ன நியாயம்?
சாமி என்னத்த குத்தும் கண்ண குத்தும் சொல்லுங்க ஏன் சாமி கண்ணெல்லாம் குத்தாது ஏன் சாமி கண்ண குத்தாது கண்ணிலனா கண்ணெல்லாம் கொடுக்கும் கண்ணிலனா கொடுக்கும் ஹalleluya ஹalleluya இந்த பாரம்பரிய நியாயம் எடுக்கும் 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 அழிக்கும் என் தேவன் எடுக்கிறவர் அல்ல என் தேவன் கொடுக்கிறவர் ஆபிரகாம் லாங்குவேஜிலே கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு ஆபிரகாமே உன் புத்திரனை கொண்டு எனக்கு என்ன பண்ண ஏன் அது வரைக்கும் இந்த ஆபிரகாமுடைய பாரம்பரியத்துல ஒரு நியாயம் இருந்தது என்ன நியாயம் அவன் தன் தகப்பன்லாம் மூதாதையர்கள் எல்லாரும் பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டாங்க அவங்க கல்ச்சர்ல அவங்க பாரம்பரியத்துல பிள்ளைய வந்து மொத பிள்ளைய தகன பலியாக கொடுப்பது ஒரு பெரிய மேட்டரே இல்லை அதனால நம்பால என்ன பண்றாரு தைரியமா பிள்ளைய தூக்கிட்டு மேல ஏறி போனா கத்தர் ஏ உன் பிள்ளை மேல கைய போடாத இங்க பலி செலுத்துறதுக்குனே உனக்கு நான் ஒரு ஆட்ட ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் கத்தர் ஆபிரகாமுக்கு அவன் லாங்குவேஜ்லயே உன டீச் பண்றாரு அவன் மொழியிலேயே உன டீச் பண்றாரு தம்பி நான் உன்கிட்ட இருந்து எடுக்கிறவர் அல்லப்பா நான் கொடுக்கிறவர் ஹல்லேலூயா உன்னை எடுத்துட்டு உனவான் சொல்றாரல்ல உனக்காக சகலவற்றை நான் முன்னமே ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் நான் முன்னமே ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒண்ணுல கிளியரா இருங்க என் தேவன் என்னை சீர்திருத்த நினைச்சாருனா என் தேவனுக்கு சொல்லித்தர நினைச்சாருனா என் தேவன் என் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சாருனா வியாதியை கொடுத்தோ வறுமையை கொடுத்தோ தரித்திரத்தை கொடுத்தோ நோயை கொடுத்தோ திருத்துறவர் அல்ல வசனத்தினாலே என்னை திருத்துகிறவர் வார்த்தையினாலே என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர் அவருடைய வார்த்தையினாலே என்னை தேறினவனாய் மாற்றுகிறவர் என் தேவன் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க வசனம் சொல்லுது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதீரார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் வாழ்க்கையில தான் தேவன் ஒன்னே ஒண்ணு ஆமென் உத்தமம் அஞ்சு தளர்ந்து வாங்கின வண்டியும் ரெண்டு தளர்ந்து வாங்கிட்ட வண்டியும் ரெண்டு இருந்துச்சு வசனத்துல வசனம் சொல்லுது உத்தமமும் உண்மையும் உடைய ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால உன் அநேகத்துக்கு அதிகாரி ஆக்கிறேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உத்தமமான நடக்க பெரிய காரியங்களுக்கு நேரம் நடத்தி கொண்டு போகும் ஆமென் சொல்றீங்க வெள்ளி யாருடையது அப்பாவோடது பொன் யாருடையது அப்பாவோடது அதை கொடுக்கிறவர் யார் சம்பாதிப்பதற்கான பலத்தை கொடுக்கிறவர் யார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யார் இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புறேன் மத்தேயு 6:31-32 சொல்லுகிறது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறான் கர்த்தர் சொல்றாரு இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் கைகளை பற்றி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு என்ன வேணும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே சொல்லுங்க எனக்கு என்ன வேணும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா மத்தேயு 7:11 ஆண்டவர் சொல்றாரு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது என்னத்தை கொடுப்பது அவட்ட கையை உயர்த்தி எனக்கு ஒன்ன தாங்கப்பான்னு கேட்டனா என் ஆண்டவர் எனக்கு தருவது நன்மையை தருகிறார் நன்மையை தருகிறார் தொடர்ல கத்தராகிய தேவன் உங்களுக்குள் தம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார் வார்த்தையை விதைத்திருக்கிறார் எல்லா கைகளை வைத்து சொல்லலாமா என் சுகத்தை விரும்புகிறவரே என் சுகத்தை விரும்புகிறவரே நன்மையை அருளுகிறவரே நன்மையை அருளுகிறவரே சம்பாதிப்பதற்கான பலத்தை தருகிறவரே சொல்லுங்க சம்பாதிப்பதற்கான பலத்தை தருகிறவரே ஐஸ்வர்யத்தை தருகிறவரே
பார்க்கட்டும் எல்லாம் கைகளெல்லாம் உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே அப்ப
மருத்துவ அறிக்கைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகுவதாக, ஊழியக்காரனை நான் சுகத்தை கட்டவிழுக்கிறேன், பலத்தை கட்டவிழுக்கிறேன், விடுதலையை கட்டவிழுக்கிறேன், சம்மானத்தை கட்டவிழுக்கிறேன், சந்தோஷத்தை கட்டவிழுக்கிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டவிழுக்கிறேன், பொருளாதார விடுதலையை கட்டவிழுக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. நன்றி ராஜா. இந்த வாரத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட எல்லா விதமான நன்மைகளுக்காய், வார்த்தைகளுக்காய், நீர் பேசிய சகல காரியங்களுக்காய் எல்லா தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி.